வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு உருண்டை குழம்பு. பருப்பு, கடலை பருப்பு உருண்டை குழம்பு. இதை பாருங்கள், கடலை பருப்பு எடுத்துருக்கோமா. தண்ணியில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஊருக்கு ஊற வச்சுக்கோங்க. கடலை பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் இந்த பாருங்கள், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தேவையான அளவு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதிலே போட்டிருக்கேன் பாருங்கள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கடுகு, உளுத்தம் பருப்பு அண்டு ஒரு பூண்டு. ஒரு பூண்டுன்னா நீங்கள் அரை பூண்டு கூட போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, நான் அரைச்சி வச்சுருக்கேன் அம்மா, இஞ்சி பூண்டு விழுது, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா. இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்து, அடுப்பு வச்சு புளிக்கரைசல், முக்கியமானது வந்து புளிக்கரைசல், சரிங்களா. இப்போ இது இதெல்லாமா நம்ம வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கம்மா, கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிங்கன்னு நம்ம வந்து எண்ணெய், தேவையான அளவு எண்ணெயை அதில் ஊற்றுக்குறோம். நம்ம எண்ணெய் ஊற்றுக்கிட்டோமா, எண்ணெய் காயட்டோம்னு சொல்லிட்டு நம்ம பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கணும். எண்ணெய் காஞ்சிட்ட உடனே இந்த பருப்பை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பருப்பு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நல்லா கடலை பருப்பை நல்லா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி பவு நல்லா வடைக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும், சரிங்களா. பாருங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, கடுகு வெடிப்படட்டும், சரிங்களா. கடுகு வெடிப்பட்ட உடனே சவுண்டு கேட்குறீங்களா, இப்போ வெங்காயம், வெங்காயம் போட்டு பொன்னிறமாக, வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆன உடனே பாருங்கள். இப்போ தக்காளி, தக்காளி, கருவேப்பிலை, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பொன்னிறமாக வதங்கிட்டோம், சரிங்களா. பாருங்க, இப்போ இது வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணி, புளி தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணி இதில் போட்டுக்கணும். தேவையான அளவு மிளகாய் தூள், உப்பு, பருப்பு உருண்டை குழம்புக்கு இப்போ குழம்பு ரெடி. இப்போ நம்ம வந்து பருப்பை வந்து மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சிட்டு, இதை பாருங்கள், வடை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு போட்டு அரைச்சிக்கோங்க, சரிங்களா. நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், மிக்சியில் பாருங்கள், நான் வந்து வெங்காயம், இது பச்சை மிளகாய், பூண்டு போட்டு அரைச்சிக்கிட்டு இதையும் பருப்பையும் போட்டு இப்போது அரைச்சிட்டு நைஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா. உப்பு லைட்டாக போட்டுக்குங்க, இதுதான் பருப்பு உருண்டைக்கு முக்கியமாக தேவை. இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ண போகிறோம், சேர்க்க போகிறோம். பாருங்கள், மாவை நம்ம அரைச்சிட்டோம். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வடைக்கு எப்படியோ அதேமாதிரி வெங்காயம்,
நம்ம பச்சை மிளகாய் போட்டு அதில் அரைச்சிட்டோம், அதனால் அது தேவையில்லை. வடைக்கு எப்படி அரைப்பீங்களோ அப்படி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு இது பாருங்கள் நல்லா பிசைஞ்சிக்குங்க. இப்போ பதம் வந்துடுச்சுங்களா? இப்போ குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. குழம்பு கொதிக்கணும். குழம்பு என்ன பண்ணணும் இந்த பாருங்க, குழம்பு இப்படி கொதிக்கணும். குழம்பு கொதிக்கும்போது கொதிக்குதுங்களா, நம்ம வந்து பறிச்சு வச்சுருக்கோம் அந்த பருப்பு. இது வந்து எல்லா கருவேப்பில எல்லாமே போட்டுக்கணும். இந்த பாருங்கள் உருண்டை மாதிரி பண்ணி இப்படி போ, இந்த பாருங்க இப்படி கையில் உருட்டிக்குங்க. உருட்டிக்கிட்டு இந்த குழம்புல இப்படி போடுங்க. கொதிக்குது இல்லை அந்த இடத்துல, உருண்டை உருண்டையாக வரும், அதுதான் பருப்பு உருண்டை குழம்பு. இந்த பாருங்க அது நல்லா ஸ்பீடில் வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. கொதிக்குது பாருங்க, நல்லா இப்படி உருண்டை எடுத்துக்கிட்டு பாருங்க. உருண்டை எடுத்துக்கிட்டேன்னா பாருங்க ஒரு ஒரு உருண்டைக்கும் கொஞ்சம் கொதிக்கிட்டேன்னு விடுங்க, இல்லைன்னா எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துக்கும் சரிங்களா. பாருங்க பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு உருண்டை குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எனக்கு அம்மாவுக்கு சாப்பிட்டு பார்த்தே கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயே பாருங்கள் அதே பருப்பில் நான் வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போண்டா போட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இதுவும் செய்தெல்லாம் நம்ம வடை சுரத்தை பற்றி இந்த மாதிரி போடுங்க, சாப்பிட ருசியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் பருப்பு உருண்டை குழம்பு, இது வந்து வடை அதிலே குட்டி குட்டி வடையாக சுட்டுக்கிறேன். இப்போ வந்து இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பருப்பு உருண்டை குழம்பை நான் காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, மணமாக இருக்குது. இந்த பாருங்கள் உருண்டை எடுத்து காமிக்கிறேன். இந்த பாருங்கள் உருண்டை பார்த்தீங்களா. நீங்கள் எனக்கு அம்மாவுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்டியாக செய்து பாருங்கள் வீட்டில் சமையல் தெரியணும். இப்போ பாருங்கள் ருசியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.